ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவு டு ஹவ் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேங்க்கை உடனில் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்துட்ருக்கீங்களே இதுதான் என்னுடைய பழைய பவர் பேங்க்கு இதுதான் நான் இப்போ வந்து உட்டில் கஸ்டமைஸ் பண்ணி அப்கிரேட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பேட்டரி பிசிபி எல்லாத்தையும் வந்து இந்த கேசிங்லேருந்து கழட்டி எடுக்க போகிறேன் இந்த பவர் பேங்க்கை பார்த்தீங்கன்னா நான் ஒரு நியர்லி ஒரு 200 ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு தான் வாங்கினேன் ஒரு லோ பட்ஜெட் பவர் பேங்க் அப்படின்றதுனால இதோட பேட்டரியோட கெப்பாசிட்டியும் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால தான் நான் இப்போ நான் இது வந்து வேறு ஒரு பேட்டரியை வச்சு அப்கிரேட் பண்ண போகிறேன் இந்த பேட்டரியோட என்னுடைய பழைய லேப்டாப் பேட்டரியை வச்சு சால்டர் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கு வந்து பேட்டரியோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசிபியில் ஏதோ சர்க்கியூட் ஏதோ ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதனால தான் இந்த பேட்டரியை நான் மாற்றினேன் பட் ஆனால் பேட்டரி கண்டிஷன்லாம் நல்லா தான் இருந்தது அடுத்ததாக பேட்டரியும் பிசிபியும் செப்பரேட் பண்ணிவிட்டு இந்த பேட்டரியை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பவர் பேங்க் பேட்டரியோட பேரலலாக சால்டர் பண்ண போகிறோம் ரெண்டு பேட்டரியும் பேரலலாக சால்டர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கான கேசிங் தான் செய்ய போகிறோம் இந்த தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கதவு வேலை செய்கிறப்போ வாங்கினது ரொம்ப நாள் ஆனதுனால இந்த மாதிரி டார்க் ஷேட் ஆகிடுச்சு ஸோ என்னோடய பிளேனரை வச்சு இதுக்கு மேலே இருக்க அன்இவனான மெட்டீரியல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன் இந்த மரத்தோட வித்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியை விட கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது ஸோ அதனால தான் நான் இதை செலக்ட் பண்ணேன் இப்போது நான் இதை வந்து ஒரு 3mm திக்னஸ்க்கு கட் பண்ண போகிறேன் என்னோடய டேபிள்ஸாக வச்சு மாஸ்க் அண்ட் காகுல்ஸ் போட்டுக்கணும் ஏன்னா சேஃப்டி மஸ்ட்டு இந்த டேபிள்ஸாக பார்த்தீங்கன்னா நான் கஸ்டமைஸ் பண்ணது தான் உங்களுக்கு இந்த டேபிள்ஸாக பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படி இல்லாட்டி ஏதாவது ஐடியா வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோவில் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது நம்ம பேட்டரியும் பிசிபியும் சேர்த்து எவ்வளோ லெங்க் வருது அப்படின்றத மெஷர் பண்ண போகிறேன் இப்போது இதை பார்த்திங்கன்னா ஒரு நியர்லி ஒரு 16.5 cm வருது ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வுட்டை 16.5 cm ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஏன்னா டாப்பில் ஒரு பீஸும் பாட்டமில் ஒரு பீஸும் நமக்கு தேவைப்படும் பேட்டரியோட வித்து பார்த்தீங்கன்னா 1.5 cm இருக்குது ஒரு 0.5 cm எக்ஸ்ட்ரா வச்சு 2 cm ரெண்டு பீஸ் கட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக கேசிங்கோட லெஃப்ட் அண்ட் ரைட் போர்ஷனுக்கு 16.5 cm இன்டூ 1.5 cm அளவுக்கு ரெண்டு பீஸ் கட் பண்ணிக்கிறேன் நம்ம கேபிள் போர்ட்டோட சைஸை மெஷர் பண்ணி கரெக்டாக சீட் ஆகிற மாதிரி வுட்டில் இப்போ வந்து செதுக்க போகிறோம் நம்மளோட யூஎஸ்பி அப்புறம் சார்ஜர் போர்ட் கரெக்டாக சீட் ஆகிற இடத்த வந்து பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன்
நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துக்கு சென்டரில் என்னோட 2.5 mm ட்ரில் பீட்டை வச்சு ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஜுவல்லரிஸாக வச்சு அந்த தேவையில்லாத போர்ஷன்லாம் கட் பண்ணி எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிக்கை வச்சு நான் பட்டன் செய்ய போகிறேன். எம்சியில் வச்சு பிசிபியும் உட்டையும் கேப் இல்லாத மாதிரி நான் ஒட்ட போகிறேன். நம்மளோட பிசிபி போர்டு இடிக்காத மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் பார்ட்டை வந்து நான் செதுக்கி எடுத்துறேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க எல்லா பீஸ்லையும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். பட்டனோட குச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்குது, ஸோ அதனால் என்னுடைய ஜுவல்லரிஸாக வச்சு நான் அதை கட் பண்ணி எடுத்துறேன். இந்த பவர் பேங்க்கோட எல்லா ஏரியாவையும் 80 grit சாண்ட் பேப்பரை வச்சு ஃபஸ்ட்டு நான் சாண்ட் பண்ண போகிறேன். இப்போது இதோட ஷார்ப் கார்னர் எல்லாத்தையும் நான் ஃபைல் பண்ணிக்கிறேன். 220 grit சாண்ட் பேப்பரை வச்சு மேலே எதுவும் ஸ்க்ராச்சஸ் தெரியாத மாதிரி ஃபுல்லாக சாண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்மளோட பவர் பேங்க் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஃபினிஷிங் டச்சுக்காக வார்னிஷ் அடிக்க போகிறோம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டச் வுட்டு. இதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண பல்லாங்குழி வீடியோலேயே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்மளோட பவர் பேங்க்கை உட்டனில் ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணியாச்சு. வாங்க இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அட் லாஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுற டைம் வந்துருச்சு. இந்த பவர் பேங்கோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்கிறேன், நீங்கள் இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆஃபர் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பவர் பேங்கோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5000+1100 நியர்லி 6000 mAh. அதுக்கப்புறம் இதில் 2 USB போர்ட் இருக்குது. அட் லாஸ்ட் நம்ம இது ஃபுல்லாகவே உட்ல பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ் ஆஃபர் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.